கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கனை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த தண்டனைக்கு காரணமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஹாலேலூயா. இந்த உலகத்திற்கு ஒளி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்புக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்க வைக்க கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். ஹாலேலூயா. உலகத்திற்கே ஒளியாய் வந்தார். நாம் அவருடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அழைத்தார். மெய்யான ஒளி, இந்த உலகத்திற்கு மெய்யான ஒளியாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உதித்து வந்தார். ஹாலேலூயா. ஆனால் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார். எதற்காக? நமக்காக அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக இயேசு கிறிஸ்துவை நமக்காக உலகத்திலே கொடுத்து அன்பு கூர்ந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு ஒளியாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வந்தார். எதற்காக? நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அழியாத பல்லோக ராஜ்யத்தில் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விரும்பாமல் இருளை விரும்புகிறார்கள், பிசாசின் கிரியைகளை விரும்புகிறார்கள். மனுஷனுடைய இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகள், விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள், களவுகள், பொருளாசைகள், பெருமைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருதயத்தில் இருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாமல் இருளை விசுவாசிக்கிறார்கள், இருளான காரியங்களுக்கு உடன்படுகிறார்கள். துஷ்டத்தனங்கள், பொல்லாங்கான இவைகள் இருதயத்திலே காணப்படுகிறது. இருளை விரும்புகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இருளை விரும்பினால் நாம் எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ முடியும்? இருளான காரியங்கள், பொல்லாங்கான காரியங்களிலிருந்து நாம் விலக வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்தும். இருதயத்திலுள்ள பொல்லாத சிந்தனைகள், தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள அது தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும். பொல்லாங்கான இவைகளை விட்டு விலக வேண்டும். தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை விட்டு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். நாம் பொல்லாங்கான காரியங்களை விட்டு மனம் திரும்பும் போது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறும்போது, இருளின் கிரியைகளை வெறுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் இருளை நாம் விரும்புகிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் காரணமாய் இருக்கிறோம். தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் இயேசு கிறிஸ்துவால் இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை நமக்காக அனுப்பினார். ஹாலேலூயா. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தின் காரியங்களிலே ஈடுபடுகிறோம், இருளான காரியங்களுக்கு உடன்படுகிறோம். கர்த்துடைய பிள்ளைகள் கர்த்தரை அதிகமாய் தேட வேண்டும். கர்த்துடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். பிசாசின் கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது. இருளான காரியங்களை விட்டு விலக வேண்டும். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாங்குக்கு உடன்படுகிறோமோ, பொல்லாங்கு செய்கிறோமோ, நாம் இயேசு கிறிஸ்துவையே பகைக்கிறோம். இதை கர்த்துடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும்.
நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நற்கிரியைகளும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். துன்மார்க்கமான கிரியைகளை விட்டு, இருளான பாவமான காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமாய் மனம் திரும்பி வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தமல்ல. இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு வந்தார். நம் மீது வைத்த அன்பினால் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். நம் மீது அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பாமல், இருளை நேசிப்பதை விட்டுவிட்டு இருளான காரியங்களை வெறுத்து ஒதுக்கி கர்த்தருக்கு பிரியமாய் மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் சுத்திகரிக்கும். நாம் மனம் திரும்பி இருளான காரியங்களுக்கு விலகி மனம் திரும்பி அவருடைய பாதபடியில் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிப்பார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் அவருக்கு பிரியமாய் வாழும்போது நமக்கு அந்த நித்திய ஜீவன். ஹாலேலூயா. நாம் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாகாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துவார். அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஹாலேலூயா. இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவ இருளான காரியங்கள் என்ன காணப்படுகிறது? எந்த ஒரு காரியத்திலே அடிமையா இருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்மிடத்தில் என்ன காணப்படுகிறது? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சீர்திருத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். மெய்யான ஒளியாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வோம். அவரையே விசுவாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன். ஹாலேலூயா. நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். உடைய வளமையினால் நிரப்புங்க. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு, கண்ணின்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் சந்திங்க. பிள்ளையுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலைகள் செய்கிறார்களோ, வியாபாரங்கள் செய்கிறார்களோ அந்த எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. கையின் காரியங்களையும் ஆசீர்வதி பெருக பண்ணுங்க. எதை செய்தாலும் வாய்க்க முடியாத ஒரு கிருபைகளை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன தேவையோ, எதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் என் தேவன் தாமே நிறைவேற்றி கொடுப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு புது பலனை கொடுங்க, உற்சாகப்படுத்துங்க. உம்முடைய புது பலனை கொடுத்து ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய வல்லமை இறங்கட்டும். ரிபாலபர ஷபலப தீபல கர கதரபலா ரியான் தரதர சந்தரதர ஹந்துரி பலஹரது ரீபா கேபலார சகல கர கதுரபலா. அப்பாவுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர். உடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல், தொழில்கள் இல்லாமல் வீட்டில் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய தொழிலை ஆயத்தப்படுத்தி கொடுங்கப்பா. அந்த குடும்பத்தில் உள்ள பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதி கொடுங்க, மேன்மேலும் உயர்த்துங்க. யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்காக ஜபிக்கிறார்களோ அந்த குடும்பங்களையும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க. ஏற்ற மனவாளனை, ஏற்ற மனவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. உடைய கரத்தினால் பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த சத்துருவின் கிரியைகளோ, போராட்டங்களோ, பலவீனங்களோ, வியாதிகளோ பிள்ளைகளை ஒன்றும் செய்யக்கூடாது. உம்முடைய மகிமையினால் மூடி மறைத்து வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய இரத்த கோட்டைகளை மூடி வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கும்போது நீர் ஆசீர்வதிக்க போறிய, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிக்கிறோம். மெய்யான ஒளியாகிய உமையே சார்ந்து வாழ்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர். பொல்லாங்கான காரியங்களை விட்டு விலகும் போது எங்களை ஆசீர்வதிக்கிறவர். உடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. சகல காரியங்களையும் ஆசீர்வித்து பெருக பண்ணுங்க. ஜீவனுள்ள நாட்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே உடைய கிருபை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்படி சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ எல்லாவற்றிலும் எங்களோடு கூட தங்கியிருங்க, எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.